It's Kugelhine, right arm quick over the wicket, bowls full, driven straight down the ground, dissects mid on and mid off, and that is a stunning shot for four, which ends the game. Second T20, நம்மளுக்கு தாண்டா. ஏய், ஃபர்ஸ்ட் T20 ஜெயிக்க வேண்டியதுடா. டிம் ஸ்டைஃபர்ட் 84 ரன் அடிக்க விட்டு கூடாது. ஏண்டா டே ரிக்கி பாண்டிகாரன பேட்டை தான் இந்த டீம் சைஃபர்ட் வாங்கி வச்சுக்கிறான். அது தெரியாம மிடில் ஆர்டர் அந்த ஆர்டர் இந்த பிச்சு அந்த பிச்சு நேரிங்க வாங்கடா. இந்த ரிக்கி பாண்டியானா அந்த கரஞ்சுகர் ஷோல போய் மாட்டினானே அவன் தானே. மச்சான், நம்ம பார்ட்னர் ஆயிடலாமா? மச்சான் பார்ட்னர், நான் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். என்னது, மூலிகை பெட்ரோல் பிஸ்னஸா? இல்லை இல்லை, ரப்பர் பிஸ்னஸ். ரப்பர் பிஸ்னஸா? டேய், அதுக்கு நிறைய செலவாகுமே. அதான் இல்லை, பென்சில் இருக்குல்ல, அது ஷார்ப்னரா இல்லை சிவி, அந்த மிச்சம் வரும்ல, அதை சுடுதண்ணியில் போட்டோன்னு வை, ஃப்ரீ ரப்பர் கிடைக்கும். நம்ம அதை காசுக்கு விற்றுடலாம். எப்படி? ஆனால் பென்சில் வாங்கிறதுக்கு காசு வேணும்ல. அக்கா, தேங்க்யூ சார். Before that, your academics are so good, but I have to ask you something. Who is your inspiration? Sir, Johnny Sins is trouble. He looks decent. Sir, Undertaker, sir. What? Come again? Not only coming once again, sir. He comes 7 times again, sir. Undertaker, yeah, sir. He's right. I know that guy, sir. Do you know about him? Yeah, he's the guy who comes in. Sir, let me explain, sir. Carry on. ஒரு ஊரில் சந்தோஷமான அண்ணன் தம்பியும் சார். உங்கள் வேறு யாரும் கிடையாது, கெயின் அண்டர்டேக்கரும் தான் சார். அண்டர்டேக்கருக்கு சாரான ஒரு பொம்பளையோட கல்யாணம் ஆகுது சார். அண்டர்டேக்கருக்கு சாரான ரொம்ப பிடிக்கும். அவங்க கழுத்தில் உத்து பார்த்தீங்கன்னா பச்சை குத்திருக்கும் சார் சாரான. கெயினுக்கு அவங்க அண்ணியை பிடிக்கவே பிடிக்காது சார். திடீர்னு ஒரு நாள் ஊட்டிக்கு ஃபேமிலி ட்ரிப் போகிறாங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு கெயினு அவங்க அண்ணியை பின்னாடி இருந்து தள்ளி விட்டுறாரு சார், ஸ்பாட் அவுட்டு சார் அவங்க அண்ணி. அண்டர்டேக்கருக்கு மனைவியா இல்லைன்னா தம்பியான்னு தெரில சார். ஆனால் கோவம் கடலாக கட்டுனே பெரும் முக்கில் வச்சு கெயின் மூஞ்சில் ஆசிட் ஊத்துறாரு சார் அண்டர்டேக்கர். ஃபேமிலி சண்டை ரொம்ப அதிகமாக போகுது சார். ஆனால் திடீர்னு ஒரு நாள் சண்டை குத்திட்டு இருக்கும்போது அப்போ தான் தெரிய வருது அவங்க அம்மா ரொம்ப சீரியஸ் ஆகுறாங்க சார். அவங்க அம்மா இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு இனிமேல் இன்றைக்கி சண்டை போட்டுக்கூடாதா தம்பின்னு சொல்லி சத்தியம் வாங்கி செத்து போகிறாங்க சார். அவங்க அம்மா பண்ண ஒரே ஒரு தப்பு அவங்க வீட்டில் மட்டும்தான் சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னதுதான் சார். ரெண்டு பேரும் போகிறாங்க சார், WWE-ல சைன் பண்ணுறாங்க சார். ரெண்டு பேரும் சைன் பண்ணும்போது அந்த டேக்லைன் உங்களுக்கு ஞாபகம் வரும், டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். ஆமாம் சார், இது கெயினுக்கும் அண்டர்டேக்கருக்காக மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக எழுதப்பட்டது சார் WWE-னால. ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, பல டைட்டில்ஸ் அடிக்கிறாங்க, நடுவில் கெயின் அண்டர்டேக்கரை கொல்றாரு சார். 3-4 வாட்டி கொல்லிட்டாரு சார். ஆனால் அண்டர்டேக்கர் திருப்பி திருப்பி உயிர் தேடிட்டு வர்றாரு சார். சைடில் எல்லோரும் விளக்கு பிடிக்க மரணம் மாசு வரணும்னு சொல்லி அண்டர்டேக்கர் நடந்து வரும்போது 90's கிட்ஸுக்கு கண்ணில் தண்ணி வரும் சார். இது எந்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லி தெரியல சார். இவங்க சண்டை எங்கே தான் முடியும்னு தெரியல. ஆனால் இப்படியே போயிட்டுருக்கு அண்டர்டேக்கர் கெயின் பகையில். திடீர்னு ஒரு நாள் வருது சார், எல்லாரும் வியந்து பார்க்க விஷயம். அண்டர்டேக்கர் அவ்வளோ செத்தால திருப்பி திருப்பி வராரு, ஏன்னா அவருக்கு எழு உயிர்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் சார். இந்த ஒரு விஷயம் தான் சார் ஒரு ஃபீனிக்ஸ் பறையா வெளியே வரும்போது எங்கள் எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணிச்சு. ஆனால் எனக்கு ஸ்பெஷலாக இருந்தது ஒரே ஒரு விஷயம் தான் சார். இவ்வளோ உயரத்துக்கு நம்ம அண்டர்டேக்கர் போனாலும் ஒவ்வொரு வருஷமும் அவங்க அம்மாவோட திதிக்காக நம்மளோட ஊட்டிக்கு வருவார் சார் அண்டர்டேக்கர். இந்த விஷயம் தான் சார் அண்டர்டேக்கர் எனக்கு இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிறதுக்கு ஒரு உந்துகோளாக இருந்துச்சு. அதை விடு, புது ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் இருக்கு. என்னடா ஆச்சரியமா பாக்குற, அது என்ன தெரியுமா? மயில் ரேகர் இருக்குல்ல, அது நோட்டு புஸ்தகத்துல வச்சோம் வச்சுக்க, அது குட்டி போடும். அது வளர்ந்தோடனே அது ரெக்கையை எடுத்து திரும்ப வச்சோம்னா அது குட்டி போடும். இப்படி போட்டு 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 அதை நம்ம காசுக்கு வித்துடலாம். எப்படி? அதுக்கு நிறைய நோட் புக் வாங்கணும்ல. லூசு, ஐயோ நான் மறந்துட்டேனே. இவ்வளோ வளர்ந்துருக்கீங்களா, அறிவு இருக்காடா உங்களுக்கு? ஏண்டா ஏண்டா, எதுக்கு அவ்வளோ நோட்டு தேவைப்படுது? ஒரு நோட்டில் தான் நிறைய பேஜ் இருக்கும்ல. மச்சான் சூப்பர் மச்சான், மச்சான் ஹாட் சாஃப்டா மச்சான், பெத்து காமிச்சா. நீ நம்ம
இருக்கோ எப்படி? மச்சான் நீ வரியா? வார வாரத்துக்கு ஒரு ஆணவ கொலை நடக்குது. சாதி வெறியில ஊறி போய் கிடக்குறானுங்க. இளைஞர்களான நம்ம தான் அதை எதிர்த்து பேசணும். அது மட்டும் இல்லாம போராடவும் செய்யணும். கேளுச்சிங்க, உங்களை மாதிரி ஆளாதான இந்த கேஸ்ல வளர்ந்துகிட்டே போகுது. ஒரு நல்ல படிச்சு இன்டெலிஜென்ட் மேன் மாதிரி இதெல்லாம் டீல் பண்ணணும்டா. அதுக்காகவே ஒரு ஐடியா வச்சிருக்கேன். கேஸ்டர் எடுக்கேஷன் எப்படிடா? காலேஜ் அட்மிஷன் அப்போ பார்த்தது. இந்தா என் கமிட்டி சர்டிஃபிகேட் நீ வச்சுக்கோ, உன் கமிட்டி சர்டிஃபிகேட் நான் வச்சுக்கிறேன். கிடையாது, நான் பண்ணுறதை அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணு. பண்ணுறா பண்ணுறா. இப்போ நம்ம ரெண்டு பேரோட கேஸ்ட்டும் ஒழிச்சாச்சு. இதே மாதிரி ஊரில் இருக்க எல்லாரோட கமிட்டி சர்டிஃபிகேட் கீழ்ச்சி போட்டனா கேஸ்டே போயிட போகுது. எதுக்கு போராட்டம்? ஏய் சாரிடா, வீட்டில் கப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏய் பிபியா, நீ ஏன் சோகமா போற? ஏய் நான் ஸ்கூல்ல ஒரு மேக்னெட் வச்சிருந்தல்ல, அது இந்த எஸ்டி இந்த பையன் திருடிட்டான்டா. என்ன பாக்குற? அடையாளம் தெரியாத நபர்களின் சில்லறைத்தனமான செயலால் ரயில் தடம் புரண்டது. சுற்றுவாரி நாசமாக போக வேண்டும் என்று தலைமைச் செயலகத்தில் அரசு யாகம் நடத்தி கொண்டது. NYK கடைசி வரை பழைய வீடியோ போட்டு காலத்தை ஓட்டுவார்கள் என்னும் நம்பும் ரூமரை இன்று அவர்கள் புது வீடியோ போட்டு உடைத்துள்ளார்கள். எனவே அவர்களை பாராட்டும் வகையில் NYK சப்ஸ்கிரைப் செய்வோம், பெல் ஐக்கானை பிரஸ் செய்வோம். அது மட்டுமின்றி இனிவரும் காலங்களில் புது வீடியோக்கள் வரும் என்று நாங்கள் கூறிக்கொள்கிறோம். அவர்கள் கூறியுள்ளார்கள். நன்றி, வணக்கம்.